ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ஃப்ளீம் மல்ட்டிங்கில் எத்தனை டிஃப்ரென்ஸ் ஆஃப் கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கட்ஸாக பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கட்ஸ் வந்து ஜே கட்ஸ். இப்போ நம்ம ரெண்டு ஷாட் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு ஷாட்டு ப்ளே ஆகி முடியக்குள்ளாலே நெக்ஸ்ட்டு ஷாட்டோட ஆடியோ வந்து கேட்கும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஷாட்டோட விஷுவல் தெரியும். அதுதான் வந்து ஜே கட்ஸ். இந்த ஷாட்டை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஷாட்டு. ஓகே, இப்போ என்ன ஜே கட் என்ன வந்து, இப்போ நான் வந்து விஷுவல் இப்போ ஃபஸ்ட்டு ஷாட்டோட எண்டில் வந்து செகண்ட் ஷாட்டை வந்து ஓவர்லாப் பண்ணுறேன். ஓவர்லாப் பண்ணோன்னா இப்போ இந்த ஷாட்டுக்கு மேலே இந்த ஷாட்டும் ரெண்டும் ஓவர்லாப் ஆகிருக்கு. இப்போ வந்து ரோலிங் எடிட் டூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டோட அதை வந்து ட்ராக் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு ஆடியோனும் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டோட விஷுவல் அப்படியே இருக்குது, ஆனால் இப்போ செகண்ட் ஷாட்டோட ஆடியோ வந்தாச்சு. தென் அதுக்கப்புறம் தான் விஷுவல் வருது. ஆடியோ ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று அப்ளை பண்ணுறேன், வீடியோக்கும் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எல் கட்ஸ். ஸோ எல் கட்ஸ் எப்படின்னா வந்து நெக்ஸ்ட் கிளீஸ் ஷாட்டோட விஷுவல் ஃபஸ்ட்டு வந்துடும், ஆடியோ நெக்ஸ்ட்டு தான் வரும். ஸோ அது எல் கட்ஸ் இப்போ நான் பண்ணுறேன். அதே மாதிரி எண்டில் போய் செகண்ட் ஷாட்டை வந்து ஓவர்லாப் பண்ணுறேன். ரோலிங் எடிட் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இது எல் கட், இந்த ஷேப்பில் இருக்குல்ல எல் கட் ஆடியோ வீடியோ. ஆடியோ ட்ரான்ஸ்லேஷன் அப்ளை பண்ணுறேன், இதுக்கு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல் கட்ஸ். இப்போ நம்ம ரெண்டு கட்ஸ் பார்த்துருக்கோம், ஜே கட்ஸ் அண்ட் எல் கட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜம்ப் கட்ஸ். ஜம்ப் கட்ஸ் வந்து இப்போ இந்த ஷாட்டை நான் ப்ளே பண்ணுறேன், ஆடியோ கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷாட்டுக்கு ஆடியோ தேவையில்ல. ஸோ இது ஒரே ஷாட்டு, ஒரே ஷாட்டில் எத்தனை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஜம்ப் கட்ஸு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் ட்ராப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். அந்த எண்டை கவனிச்சிக்கோங்க, இந்த இடத்துல ஒரு கட் கொடுக்குறேன். இந்த பிளேஸை டிலீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது இதில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடம் வர இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு கட்டு கொடுக்குறேன். தென் இது வர இந்த இடத்துல ஒரு கட்டு கொடுக்குறேன், டிலீட் பண்ணுறேன். தென் இது வர வச்சுருக்கேன், இந்த இடத்துல ஒரு டிலீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் ஜம்ப் கட்ஸ். என்ன கொஞ்சம் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஓகே ரொம்ப ஷார்ட்டாக முடியுது. இது ஜம்ப் கட்ஸ். இதே இதில் வந்து இன்னொரு டூல் இருக்குது, ஸ்லீப் டூல்னு ஒன்று இருக்குது. ஸ்லீப் டூல்னுட்டு நீங்கள் வந்து இப்போ நான் தனித்தனியாக கட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட இந்த மாதிரியும் கட் பண்ணலாம். இல்லை நான் இப்போ இதை டிலீட் பண்ணிடுறேன், அந்த ட்ராக்கை நான் ஃபுல்லாக இழுத்து விட்டுருக்கிறேன். நான் இந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் உள்ள ஷார்ட்டை கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீப் டூல், ஓகே இதில் ஒரு கட் கொடுத்துறேன். அப்புறம் ஸ்லீப் டூல்னு இந்த இருக்குது, இந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வச்சு அப்படியே ட்ராக் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு சீன் மூவ் ஆயிருக்கு, அதில் விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வந்துட்டு அடுத்த ஒரு கட்டு, அடுத்த ஷாட்டில் வந்து அதே ஸ்லீப் டூலை வச்சு திருப்பி ஒரு ட்ராக், எது வர வேணுமோ ஃப்ரேம் அது கவனிச்சுக்கோங்க. இந்த இடம் வர ஓகே, தென் அப்புறம் இதில் வர வச்சுட்டு திருப்பி ஒரு கட்டு, அடுத்த ஷாட்டில் திருப்பி ஸ்லீப் டூல் எடுத்து கொஞ்சம் கூட மூவ் பண்ணுறேன். இங்கே எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ இந்த டைப்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அது அவரோட கட்டிங் ஸ்டைலை பொறுத்தது. ஸோ ரெண்டு டைப்பில் நீங்கள் ஜம்ப் கட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அடுத்த ட்ரான்சிஷன் வந்து நம்ம வந்து டிசால்வ் டிசால்வ், அதுவும் வந்து ஒரு கட்டு தான். ஸோ இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷாட் இருக்குது, இது ஒரு ஷாட், இது ஒரு ஷாட். ஸோ நான் இதுக்கு சென்டரில் வந்து டிசால்வ் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். கிராஸ் டிசால்வ் இல்லை ஃபிலிம் டிசால்வ் ரெண்டு இருக்குது, நீங்கள் எதனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் டிசால்வ் எஃபெக்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வர்றது. இது கிராஸ் டிசால்வ், ஃபிலிம் டிசால்வ் ரெண்டு டிசால்வ் எஃபெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்த நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட். ஒரு ஃபிலிமு எந்த ஒரு வீடியோ தொடர்ந்து சில ஷார்ட்டில் வச்சுருப்பாங்க, சில ஷார்ட் வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட். இப்போ இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் அப்படியே ப்ளே ஆகுது, லாஸ்டில் ஃபேட் அவுட் கொடுத்துருக்கேன். ஃபேட் அவுட் இது ஒரு ட்ரான்சிஷன், நீங்கள் ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுத்துக்கலாம். தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கட்டவே. இந்த கட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு மெயின் சீன் இருக்கும், அந்த மெயின் சீனுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் இருக்கும், ஒரு மிட் ஷாட் இருக்கும், அது ரிலேட்டடாக உள்ள மெனி ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஷார்ட்ஸையுமே வந்து நம்ம மிங்கிள் பண்ணி எடிட் பண்ணுறது தான் வந்து கட்டேவேஸு. ஓகேவா? ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு என்கிட்ட வேறு ஃபுட்டேஜ் இல்லை, ஸோ நான் ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு மிட் ஷாட்டு, கடலோட ஒரு ஷாட்டு அலடிக்கிறது, அதுக்கப்புறம் இது ஒரு பேக் மிட் ஷாட்டு, க்ளோஸ்அப் ஒன்று, இவ்வளோ இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இங்கே வர்றதை வந்து இது வர ஒரு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, டிலெக்டட், தென் கடல் அது ஒரு ஷார்ட் காட்டிக்கிறேன். ஓகே, இதில் ஒரு கட்டு. ஓகே, அவங்க பேக் பொசிஷனில் ஒரு ஷார்ட் நிற்கிறது மாதிரி. தென் இப்போ கையை பிடிக்கிறாரா இந்த இடத்துக்கு, அந்த க்ளோஸ்அப், அந்த க்ளோஸ்அப் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வர்றது கடலோட ஒரு ஷாட்டு, அவங்களோட பேக் கவுண்டர் ஷாட் ஒன்று, அவங்களோட பேக் ஷாட் ஒன்று, அதோட க்ளோஸ்அப். இது வந்து கட்டவே கட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு கான்வர்சேஷன், ஒரு நாலு பேர் பேசிட்டு இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னா அவங்களோட பேரந்தண்டிக்கல் ஃபீல்ஸு, அவங்களோட கவுண்டர் ஷாட்டு, பேக் கவுண்டர் ஷாட்டு, அவங்களோட மிட் ஷர்ட்டு, க்ளோஸ்அப், இது எல்லாமே மிங்கிள் பண்ணுறது. அது ரிலேட்டடாக ஏதாவது அவங்க ஏதோ என்ன டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்களோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏதாவது ஒரு திங்ஸு அதை காட்டுறது இடையில, இது எல்லாமே வந்து கட்டவே இந்த கட்ஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கட் வந்து மேட்ச் கட், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் மேட்ச் கட் வந்து சும்மா ஒரு சாம்பிள் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நான் ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் ப்ளே பண்ணுறேன் மேட்ச் கட். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஷார்ட் எப்படி எடுத்துருப்போம்னா ஃபுல்லாகவே டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேண்டில் வைக்கிறது இந்த இடத்துல ஒரு கட்டு, கப் கிளாஸ் வந்து அடுத்த ஷார்ட்டு கிளாஸை எடுக்கிறேன், இந்த கிளாஸை வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கட்டு. ஸோ ஓகே, ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இது வந்து மேட்ச் கட். உங்களுக்கு இந்த மேட்ச் கட் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த மேஜிக் ஷோ, அதுக்கப்புறம் வந்து இந்த டிக்டாக்லலாம் சிலவங்க பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. டக் டக் சடன் சடனாக டக் டக் டக்னு ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு சாம்பிள் ரொம்ப காட்டுறது, எனக்கு ஃபுட்டேஜ் இல்லை. ஸோ சிம்பிளாக ஒரு ஷார்ட்டுக்காண்டி சாம்பிளுக்காக வேண்டி தான் இந்த ஷார்ட் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த மேட்ச் கட்டில் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்குல்ல, இது வந்து ஃபோர் கிரவுண்டு, இது வந்து பேக் கிரவுண்டு. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒன்லி ஃபோர் கிரவுண்டு சேஞ்ச் ஆனாலும் சரி, பேக் கிரவுண்டு சேஞ்ச் ஆனாலும் வந்து அது வந்து மேட்ச் கட்டில் தான் வரும். ரெண்டில் எது சேஞ்ச் ஆனாலுமே நோ ப்ராப்ளம் தான். ஓகே, தென் நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஸ் கட்டு.
கிராஷ் கட்டுக்கு வந்து எனக்கு உங்களுக்கு சாம்பிள் சொல்கிறதுக்கு என்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லை. ஸோ நான் வந்து ஃபிலிமோட ஒரு ஃபுட்டேஜ், அதாவது இந்த வண்டின்னு ஒரு ஃபிலிம் வந்துடலாம், அந்த ஃபிலிமோட ஒரு சின்ன ஷார்ட்டை அவங்க சாம்பிள் காட்டுறது வச்சுக்கிட்டேன். ஏன்னா கிராஷ் கட் என்னென்னா வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து நடக்கிற ஒரு சீனு, அதாவது ஒரே சீனுக்குள்ளே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் பிளேஸில் நடக்கிற ஷார்ட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறத வந்து கிராஷ் கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபோன் கான்வர்சேஷன்லாம் இப்போ ரொம்ப பேசுவாங்க, இங்கேருந்து ஒரு ஆள் பேசுவாங்க, அந்த சைடில் ஆப்போசிட்டில் ஒரு ஆள் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து அவங்களோட பரபரப்பாக காட்டுறது, அந்த அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அதை பற்றி உள்ள ரெண்டு லைனை மிங்கிள் பண்ணி காட்டுறது தான் அந்த கிராஷ் கட்டு. ஸோ அது வந்து ரெண்டு, இப்போ இந்த சீனை நான் வந்து உங்களை நீங்கள் ப்ளே நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த சீன், இந்த சீனை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனில் இன்டோரில் வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதே சேம் டைம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவுட் சைடில் வந்து இன்னொரு ஆள் வந்து, இப்போ இந்த சீன் எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீன், இந்த கார் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து ரோட்டில் வந்து அவர் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவுட் சைடில் ஒரு மேட்டர் நடக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், இன்டோரில் ஒன்று அவுட்டோரில் ஒன்று. ஸோ அந்த ரெண்டையும் வந்து ஒரே சீனுக்குள்ளே வந்து நம்ம மிங்கிள் பண்ணி கடைசியில் கனெக்டிங்கில் கொண்டு வர்றது தான் வந்து கிராஸ் கட்டு. இந்த கிராஸ் கட்டு வந்து நமக்கு ரொம்ப இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபோன் கான்வர்சேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டபுள் ஆக்ஷன் ஃபைட் சீக்வென்ஸு பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இன்விசிபிள் கட்ஸ். இன்விசிபிள் கட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஆனால் இருக்காது. இந்த இப்போ மேஜிக் ஷோலாம் பார்த்துருப்பீங்க, சடனாக டக் டக் டக்குன்னு மேஜிக் ஷோ பண்ணுவாங்களா, அதெல்லாமே வந்து இன்விசிபிள் கட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதாவது ஒரு கேரக்டர் காட்டிகிட்டே இருப்போம், டக்குன்னு மறைகிறது, இல்லை சக்குன்னு அந்த கேரக்டர் வேறொரு கேரக்டராக மாறுறது, அந்த கேரக்டர் டக்கு சடனாக மறைகிறது, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து இன்விசிபிள் கட்ஸில் சொல்லலாம். ஸோ என்கிட்ட வந்து நான் இப்போ சாம்பிளுக்கு வந்து ராட்சசம்பிரத்தில் ஒரு சின்ன கிளிப்பை வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் அவன் தூக்கிக்கிட்டு அந்த துணியை போடுறாருல, துணியை போட்டுட்டு இழுக்க போகிறாரு, இது வரைக்கும் ஒரு ஷாட்டு. இதுக்கு அடுத்தது அந்த ஃப்ளவர் வச்சுருப்பார், இந்த ஃப்ளவர் வச்சு, இது நெக்ஸ்ட்டு ஷாட்டு. இந்த ரெண்டு ஷாட்டையும் மேட்ச் பண்ணுறது தான் வந்து இன்விசிபிள் ஷாட்டு. ஓகேவா? ஸோ நமக்கு அது வந்து ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேஜிக் த்ரில்லர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாம்பிள் பண்ணி கட்டுறதுக்கு இந்த ஷார்ட் ஆண்டை ஸோ ஃபுட்டேஜ் இல்லை. ஸோ அதனால தான் ஃபிலிம் வந்து எடுக்க வேண்டியதாகி போச்சு, ஃபிலிம் வந்து உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதாகி போச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் கட்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.